Hello students, welcome to my channel. In the video, we will talk about general awareness. General awareness is the topic of the Viceroy of India. This is the Governor General of India, Governor General of Bengal. This is the general awareness of the class. If you want to see the classes, click on the icon and click on the general awareness videos. Reasoning classes also on our channel. Subscribe to our channel. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு மண்டே டு ஃப்ரைடே. நான் இந்த சிலபஸ் முடித்த உடனே ஒரு பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன், அதாவது எம்சிக்யூ ஃபார்ம்ஸ் பெய்ட் கோர்ஸு. அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு விதமாக நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். முதல் விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் புக் பாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம கூட யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களை என்னோடய பெய்ட் கிளாஸில் வந்து ஃப்ரீயாக சேர்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி வாங்கலைன்னா இல்லைன்னா நீங்களாகவே என்ன அமௌண்ட்டு நம்ம கிளாஸ்க்கு ஃபீஸாக வைக்கலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்மளோட பெய்ட் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் புக் லிங்க் கிளிக் பண்ணி அந்த பாஸ் வாங்கி மூலமாக ஜாயின்ட் ஆகிறது, இன்னொன்று நீங்களாக என்ன அமௌண்ட் ஃபீஸ் தான் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் நம்ம பெய்ட் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் உடனே ஜாயின் ஆகிக்கோங்க. நான் கூறிய இன்னும் 1 வீக்கில் வந்து அந்த கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். நீங்கள் கோர்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கோர்ஸோட நான் ஒரு ஃபீஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணிடுவேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதிலேருந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கொடுத்து சேர்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பெனிஃபிஷியர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக நம்ம பெய்ட் கோர்ஸஸில். இப்போ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, லார்ட் கேனிங். இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அண்ட் ஃபஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அழைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. இவரோட காலகட்டத்தில் தான் 1857 சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு. 1987 ரிவால்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தனி 1857 ரிவால்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து 2 பார்ட்ஸ் நான் நடத்த போகிறேன், இன்றைக்கி ஒரு பார்ட், நாளைக்கு ஒரு பார்ட். இது கொஞ்சம் பெருசுனால ஓகேவா. லார்ட் கேனிங் இவர் தான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவரோட காலகட்டத்தில் தான் 1857 ரிவால்ட் நடந்துச்சு. இவர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை என்ன டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்னதுன்னா, இப்போ ஒரு அரசருக்கு குழந்தை நேரடி வாரிசு இல்லைன்னா அவங்களோட பகுதிகளை வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து எடுத்துக்கிடுவாங்க, அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை வந்து வித்ட்ரா பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் தான் வித்ட்ரா பண்ணுறாரு. இவரோட காலகட்டத்தில் தான் 1857 அப்பந்தான் கல்கட்டா பாம்பே மெட்ராஸில் வந்து யூனிவர்சிட்டிஸை வந்து தொடங்கினாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸை தொடங்கினதுக்கப்புறமா ஹை கோர்ட்ஸ் மெட்ராஸ் கல்கட்டா பாம்பேயில் ஹை கோர்ட்ஸையும் 1862 தொடங்கினாங்க. இந்த இயர்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா. இவர் வந்து கிளெம்சி கேனிங்னு இவரை பேர் வச்சு இவர் அழைப்பாங்க. இவர் தான் இந்தியாவில் முதன் முதலாக இன்கம் டேக்ஸ் இப்போ கட்டிகிட்ருக்காங்களா, இன்கம் டேக்ஸுங்கிற ஒரு இதை இந்தியாவில் முதன் முதலாக கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் தான் ஓகேவா. லார்ட் கேனிங் வந்து ரொம்பவே பிடித்தமானவர் எஸ்எஸ்சிக்கு. ஸோ இவர்கிட்டருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து லார்ட் எலிங், இவரை பற்றி அவ்வளோவே கேட்க மாட்டாங்க, ஸோ இவரை விட்டுலாம். அடுத்து லார்ட் லாரன்ஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில வந்து டெலகிராஃபிக் லைனை வந்து இவர் உருவாக்குனார். அடுத்து லார்ட் ரொம்ப கனல்ஸு ரயில்வே அண்ட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே இவர் காலத்தில் வந்து நிறையாவே இருந்துச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ரயில்வே ட்ராக்ஸ் மும்பை பாம்பேக்கும் தானேக்கும் இடையில, அரக்கோணம் சென்னைக்கு இடையில, மெட்ராஸ்க்கு இடையில வந்து ரயில்வே ட்ராக்ஸை முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய ரயில்வே ட்ராக்ஸை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லாரன்ஸ். இவர் தான் இந்தியாவில் முதன் முதலாக இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்குனார் ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். லார்ட் லாரன்ஸ் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை இந்தியாவில் முதன் முதலாக கொண்டு வந்தார். அடுத்து லார்ட் மேயோ, இவர் தான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் இன் இந்தியா கொண்டு வந்தார். இவர் வந்து ராஜ்கோட்டில் வந்து ஒரு காலேஜ் உருவாக்கியிருப்பார் கைத்வாரில். மேயோ காலேஜ் ஜெய்மரில் அந்த காலேஜ் இருக்குது ஓகேவா. அடுத்தது ஃபஸ்ட்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இவர் காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். 1871 இவரோட காலகட்டத்தில் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து தொடங்கப்பட்டது. ஆர்கனைசேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா புள்ளி விவரங்களும் அங்கே இருக்கும், அதை தொடங்கி வச்சவர் இவர் தான். இவர் தான் அதாவது
இவர் வந்து அந்த பதவியில் இருக்கும்போதே கொலை செய்யப்பட்டார். யாராலன்னு பார்த்தீங்கன்னா, பதான் கன்விக்ட் இன் அந்தமான்ஸ் அந்தமான்ல 1972 வருஷம் இவர் கொலை செய்யப்பட்டார் லார்ட் மேயோ. அடுத்து லார்ட் நார்த் புரூக், இவரை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, கேட்க மாட்டாங்க. அடுத்து லார்ட் லின்டோன், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் வெல் நவுன் அஸ் வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர். நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப உள்ளவர் தான் லார்ட் லிட்டன். இவரை வந்து இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்கன்னா, ஹூ இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ரெஃபர்ட் அஸ் வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர்னு கேட்பாங்க. அதுக்கான சரியான ஆன்சர் லார்ட் லிட்டன். அடுத்தது, இவரோட காலகட்டத்தில் தான் விக்டோரியா குயின் வந்து விக்டோரியா குயின் அதாவது பிரிட்டிஷ் குயின், அவங்க வந்து கைசரி ஹிந்துங்கிற ஒரு இதை வந்து ஒரு தர்பாரை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அதாவது முஸ்லீம்ஸ்க்காக தொடங்கப்பட்ட காலேஜ், அதை வந்து இவரோட காலகட்டத்தில் தான் வந்து தொடங்கினாங்க. சையத் அலி அகமத் கான் வந்து இந்த காலேஜை தொடங்கினார். பின்ன ஒரு காலத்தில் அலிகார் மூமெண்ட் நடக்கிறதுக்கும் அவர் தான் காரணம், சர் அகமத் கான். இதை நம்ம வரக்கூடிய இந்திய நேஷனல் காங்கிரஸோட முக்கியமான மூமெண்ட்ஸ் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இவர் வந்து கோல்டு காயின்ஸை வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் சில்வர் காயின்களுக்கு பதிலாக. இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான வயது வந்து குறைக்கப்பட்டது 21லேருந்து 19 வயதாக. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் 1978 வருஷம் இவர் மூலமாக தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அடுத்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கமிஷன், பஞ்சத்தை தீர்ப்பதற்கான கமிஷன் 1872 வருஷம் இவரோட வழிகாட்டுதலின் படி தான் தொடங்கினாங்க. இதுக்கு தலைவராக இருந்தாங்கன்னா சர் ரிச்சர்ட் ஸ்டார்ச்ரி, இவர் தான் இருந்தார். நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனே ரொம்ப ஏனாஃப். அதுக்கப்புறம் நம்ம மோக் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குற மூலமாக கற்றுக்கலாம், ஓகேவா? நீங்கள் பழையவர் என மேலே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து அதில் ஜென்ரலாக வைஸ்ராய்ட்டிருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இல்லைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் ரீட் டீச் பண்ணுறது தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன், ஓகேவா? அடுத்தது லார்ட் ரிப்பன், இவர் வந்து ஹிந்துஸ்க்கு சாரி இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக நடந்துக்கிட்டார். அதனால் இவர் ரிப்பன் த குட்னு அழைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி லார்ட் மேயோ வந்து சென்சஸை வந்து கண்டக்ட் பண்ணார். ஆனால் ஒழுங்கான ரெகுலர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் ரெகுலேஷன் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன் இவர்கள் தான். 1881 வருஷம் தொடங்கினாங்க லார்ட் ரிப்பன் தலைமையில். இவரோட காலகட்டத்தில் தான் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன், லோக்கல் பாடி செலெக்ஷன்லாம் நல்லா கண்டக்ட் பண்ணி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் எல்லா விஷயத்தையும் போய் சேரணுன்ட்டு நினச்சார். அது இவர் தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் ஒரு முன்னோடியாக இருந்தார். ஸோ இவரை வந்து த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது, இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன்ஸுக்கு வந்து சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில் 1882 வருஷம் ஒரு கமிஷன் வச்சு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அட் 1881 வந்து இவர் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இந்த ஃபேக்ட்ரிஸ் தொடங்கிறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இதில் தான் வெளியிட்டாங்க. அடுத்தது லார்ட் டஃப்ரின், இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம படிக்கணும், அந்த ஒரு விஷயந்தான் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலகட்டத்தில் தான் அதாவது 1885 தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்டது. இந்தியாவை 65 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது வந்து இவரோட காலகட்டத்திலாம் தொடங்கப்பட்டது லார்ட் டஃப்ரின், ஓகேவா? அடுத்தது லார்ட் லான்ஸ்டோன், இவரோட காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கிறதுக்கான ஒரு பார்டர் இருக்குது தெரியுமா, அது வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து நடந்துச்சு. அதனுடைய அந்த கமிஷனோட பேர் என்னதுன்னா தூரந்த் கமிஷன், அந்த லைன் தூரந்த் லைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து லார்ட் எலிங் டூ, இவரை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்க மாட்டாங்க. அடுத்து லார்ட் கர்சன், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ் அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் எஸ்டாப்ளிஷ் ஆனது இவருடைய காலகட்டத்தில். அதாவது இவருடைய காலகட்டத்திலாம் அதை வந்து ஒரு தனி பகுதி மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. 1901 அஃபிஷியலாக பிரிஞ்சு போனது வந்து லேட்டராக தான் பிரிஞ்சு போனாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது தனியாக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1901 வருஷம். இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன், யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கி யூஜிசி இருக்குல்ல, அதோட முன்னோர் வடிவம் தான்
இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து 1903 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வந்து இவருடைய காலகட்டத்தில் பூசாவில் டெல்லியில் தொடங்கப்பட்டது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பெங்கால் பிரிக்கப்பட்டது வந்து 1905 வருஷம் அக்டோபர் 16 இவருடைய காலகட்டத்தில் நடந்துச்சு. லார்டு கர்சன், ஓகேவா, நோட் பண்ணிக்கணும். பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம், அதாவது பெங்காலை பிரிக்கும்போது ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பெங்கால்னு பிரித்தாங்க. ஈஸ்ட் பெங்கால் இப்போ இருக்க பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் வந்து நம்மளுடைய இப்போ இருக்க பாகிஸ்தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை இவர் வந்து சீரமைச்சார், ஓகேவா, அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது லார்டு மின்டோ, இவருடைய காலகட்டத்தில் தான் 1906 வருஷம் வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து தொடங்கப்பட்டது. சூரத் ஸ்பிளிட்டு, அதாவது சூரத்தில் வந்து ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் எல்லாமே ரெண்டு பகுதிகளாக வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிடுவாங்க. ஒன்று பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இன்னொன்று வந்து காந்தி தலைமையில் பிரிஞ்சு போனவங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லாலா லஜபத் ராய், அஜித் சிங் இவங்கள்லாம், பாலகங்காதர் திலகர் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்கெல்லாம் வந்து பர்மா ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1990 இது சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா நடந்துச்சு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வருஷம், இல்லைனா மின்டோ மார்லி ரிஃபார்ம், இதுவும் லார்டு மின்டோ காலகட்டத்தில் தான் நடந்துட்டு இருந்துச்சு, ஓகேவா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா. அடுத்து லார்டு ஹார்டிங்ஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணிக்கு அப்புறமா வந்து கிங் ஜார்ஜ் 5 அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவர் பதவி ஏற்கும் போது இந்தியாவில் கவர்னர் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு ஹேடிங். 11 டிசம்பர் 1911, நீ என்ன லார்டு ஹேடிங்னு நேம் கொடுத்துட்டு ஜார்ஜை பற்றி நான் நடத்திட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 வந்து அவருக்கு பதவி ஏற்கும் போது இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் பெய்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். அந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே நடத்த போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்தது இவருடைய காலகட்டத்திலாம் கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆச்சு, ரொம்ப 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 முக்கியம். 1911 வருஷம் லார்டு ஹர்டிங்ஸ் வைஸ்ராயாக இருக்கும்போது தான் கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி கல்கத்தாவை தான் இந்தியாவோட கேபிட்டலாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கதர் பார்ட்டி 1913 வருஷம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து தொடங்கப்பட்டது. அது அப்போ யார் இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தானா, லார்டு ஹர்டிங்ஸ், ஓகேவா. அடுத்தது இவருடைய லார்டு ஹர்டிங்ஸ் அவர் வைஸ்ராயாக இருக்கும்போது தான் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தார். எப்போன்னா ஜனவரி 9, 1915. இந்த ஜனவரி 9 நாளை வந்து என்ஆர்ஐ டேயாக கொண்டாடுவாங்க, ஓகேவா. இந்தியாவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜனவரி 9 என்ஆர்ஐ டேயாக வந்து கொண்டாடுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் வந்து 19 ஜனவரி 1915 இறந்து போயிட்டார். இவரோட இறக்கும்போது யார் வயசையாக இருந்தனா, லார்டு ஹர்டிங்ஸ், ஓகேவா. அடுத்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து இவருடைய பீரியடில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது தொடங்கின யாருங்கன்னா அன்னி பெசன்ட், மெட்ராஸில் 1916 தொடங்கினாங்க. பூனேயில் பாலகங்காதர் திலக் தலைமையில் ஏப்ரல் 1916 தொடங்கினாங்க. ஸோ லார்டு ஹர்டிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன், இவர் பதவியேற்கும் போது வந்து இங்கிலாண்டில் ஆட்சி பண்ணது ஜார்ஜ் 5. இவரோட காலகட்டத்தில் தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டல் ஷிஃப்ட் ஆச்சு. கதர் பார்ட்டி இவரோட காலகட்டத்திலாம் தொடங்கப்பட்டுச்சு. காந்தி இவருடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். கோபாலகிருஷ்ண கோகலி இவரோட காலகட்டத்தில் தான் இறந்து போனார். இவருடைய காலகட்டத்தில் தான் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து புனேயில் பாலகங்காரத்திலக்கும் மெட்ராஸில் அன்னிபெசன் அவர்களும் தொடங்கினாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம பெய்ட் கோர்ஸில் சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் புக் பாஸோட லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம கோடை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக் பாஸ் வாங்கிக்கோங்க. பாஸ் வாங்கிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய மெயிலுக்கு அனுப்பிவிட்டுருக்கேன். மெயில் ஐடி வந்து என்னுடைய டெலகிராம் குரூப்லேயும் கிடைக்கும், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் உங்களை என்னுடைய பெய்ட் கோர்ஸில் ஃப்ரீயாக சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை நான் டெக்ஸ்ட் புக் பாஸ் வாங்கலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஃபீஸாக கொடுக்கலாம் என் கிளாஸுக்குன்னு திங்க் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எனக்கு அனுப்பி விட்டுக்கோங்க, நான் உங்களை பெய்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கேன். பேமெண்ட் லிங்க் எல்லாமே நான் கோர்சஸ் லான்ச் பண்ணுற முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில்
கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேமெண்ட்டோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலகிராம் சேனலில் தரேன். அங்கே அதன் மூலமாக நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் உங்களை பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எதுவும் கீழே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கம்பல்சரி கண்டிப்பாக கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.